எழுத்தாளர் தன்னுடைய ஆய்வின் அடிப்படையில் கண்டறிந்த சில உண்மைகளை மையமாக வைத்து ஒரு நாவலை எழுதியிருக்கிறார். அந்த நாவலிலே உள்ள கருத்து உங்களுக்கு உடன்பாடானதாக இல்லை என்றால் அதை எதிர்ப்பதற்கு உங்களுக்கு உரிமை இருக்கிறது. அதை வெளிப்படுத்துவதற்கும் அந்த எதிர்ப்பை மக்களுக்கு தெரிவிப்பதற்குமான அனைத்து உரிமைகளையும் படைப்பாளிகள் அங்கீகரிக்கிறார்கள். ஆனால் அந்த எழுத்தையே யாரும் படிக்கக்கூடாது என்று சொன்னதன் மூலமாக அந்த படிக்கிற ஒரு மக்கள் அதை படித்த சரியான படைப்பா இல்லையா என்று தீர்மானிக்கிற மக்களுக்கு உள்ள உரிமையை அவர்கள் தட்டி பறித்திருக்கிறார்கள். இதே மக்கள் இதிலே ஆவேசப்பட வேண்டும். நான் படித்தறிகிற உரிமையை தடுப்பதற்கு நீ யார்? கடவுளின் பெயரால், மதத்தின் பெயரால் என்னுடைய உரிமையை பறிப்பதற்கு நீ யார் என்று மக்கள் குரல் எழுப்ப வேண்டும். அப்படி குரல் எழுப்ப வைப்பதற்கான ஒரு எளிய முயற்சியாகத்தான் இங்கே எழுத்தாளர்களும் கலைஞர்களும் எழுத்தாளர் பெருமாள் முருகன் அவர்களுக்கு ஆதரவாக, அவருடைய படைப்பு சுதந்திரத்துக்கு ஆதரவாக, கருத்து வெளிப்பாட்டு சுதந்திரத்திற்கு ஆதரவாக இங்கே கூடியிருக்கிறோம். இது ஏதோ எழுத்தாளர்களும் கலைஞர்களும் சம்பந்தப்பட்ட பிரச்சனை அல்ல. நாளைக்கு எந்த கோரிக்கை எழுப்பினாலும் அது பாரம்பரியத்துக்கு எதிரானது, இந்திய பண்பாட்டிற்கு எதிரானது என்று பெண் உரிமைக்காக குரல் கொடுத்தால் அதை ஒடுக்குவார்கள். நீங்கள் ஜனநாயகத்திற்காக குரல் கொடுத்தால் கூட இந்திய பாரம்பரியம் என்பது மன்னராட்சி முறைதான், இங்கே ஏது ஜனநாயகம் என்று சொல்லி அதையும் ஒடுக்க முயல்வார்கள். நீங்கள் ஒரு கூலி போராட்டம் நடத்தினால் அது இல்லை என்று சொல்வார்கள். ஒவ்வொரு போராட்டத்திலும் அவர்கள் கை வைப்பார்கள். எனவே இதை ஏதோ எழுத்தாளர்கள் கலைஞர்கள் அமைப்புகளுடைய பிரச்சனையாக பார்க்காமல் அரசியல் அமைப்புகள் தங்களுடைய பிரச்சனையாக எடுத்துக்கொண்டு அந்த எழுத்தாளருக்கு துணையாக வர வேண்டும். இதற்கு அவர்கள் பக்கத்திலே நாங்கள் நிற்கிறோம் என்று அந்த அரசியல் இயக்கங்கள் உறுதியாக அறிவிக்க வேண்டும் என்ற வேண்டுகோளையும் இந்த சந்தர்ப்பத்தில் எழுத்தாளர்களும் கலைஞர்களும் நாங்கள் வேண்டுகோளாக விடுக்கிறோம்.